கம்ப்ளீட்டாக 360 செக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபீட்பேக்கையும் பாருங்கள். உங்களே வந்தால் அவங்களுக்கு அது ப்ராப்ளம்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி எடுத்தால் மட்டும் தான் நாங்கள் பைக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபைனான்ஸில் போகிறவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு தலைவலி என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பைக்கோட எக்ஷோரூம் இது, இன்சூரன்ஸ் இது, ரெஜிஸ்ட்ரேஷன் இது, ரோட் டாக்ஸ் இது, அக்சசரிஸ் இது, எக்ஸ்டெண்டட் வாரண்டி இது அப்படின்னு இப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ரோலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜே யூனிஃபார்ம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். ஒரு புது பைக் வாங்க போகிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும். ஏன்னா ஒரு புது பைக் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், எங்கெல்லாம் நம்ம ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் நம்ம ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் பைக் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இனிமேல் தான் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரலாம், சேனலில் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்ட்டு கிளிக் பண்ணி வைங்க. இந்தியன்ஸோட ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் பாப்புலர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டூ வீலர்ஸ். ஸோ அப்படிப்பட்ட டூ வீலரை நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், யாரெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துலலாம் நம்ம ஏமாறுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம யாருன்னு தெரியும், பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யாருன்னு சொல்லலாம். நான் வந்து ஆட்டோமொபைல் ப்ரொஃபஷனல். என்ன ட்ரெயின் பண்ணவங்க? ஜெர்மன்ஸ், ஜாப்பனீஸ், அப்புறம் இந்தியன்ஸ் அப்படின்ட்டு த பெஸ்ட் வேர்ல்டு பெஸ்ட் ட்ரைனர்ஸ் தான் என்னை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. என்னை ட்ரெயின் பண்ணது என்னமோ இந்த மூணு நேஷனாலிட்டி தான். பட் நான் கற்றுக்கிட்டது கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட நேஷனாலிட்டி தான் நான் கற்றுட்ருக்கிறேன். இந்தியாவில் வந்து நான் கார் செல் பண்ணும்போது இந்தியன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டேன். அதே வந்து நம்ம ஃபாரினில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரினில் நான் செல் பண்ணாத நேஷனாலிட்டி அப்படின்ட்டு விரல விட்டு எண்ணிடலாம். அந்தளவுக்கு அமெரிக்கன்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ், அப்புறம் ஏஷியன்ஸ், யூரோப்பியன்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு நேஷனாலிட்டியும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெக்டேஷனும் வருவாங்க. ஸோ கஸ்டமர் எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வித்தவுட் ஃபர்தர்லே டேரெக்டாக சப்ஜெக்ட்டில் போயிடலாங்க. இப்போ இந்த டூ வீலர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அஸ் அ கஸ்டமராக நீங்கள் என்னெல்லாம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்னெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கையில் பணம் இருக்குது அப்படின்னா உடனே போய் ஷோரூமுக்கு நம்ம போயிடுறோம். அதை ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணோம். ஒரு கஸ்டமர், ஒரு டிப்பிக்கலான கஸ்டமர் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. நமக்கு என்ன டேஸ்ட் இருக்குது, அதாவது நோ யுவர் செல்ஃப், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணும். உங்களுக்கு நீட் என்ன இருக்குது அதை தான் வந்து நான் சொல்கிறேன். நீட் அப்படிங்கிறது நீங்கள் சிட்டியில் மட்டும் ரைட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஹைவேக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்களா, நீங்கள் சிங்கிளா இல்லை ஃபேமிலியா, வீட்டில் வந்து எல்டர்ஸ் இருக்கிறாங்களா, இல்லை வந்து உங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா, அதாவது வயசானவங்க வயசு கம்மியானவங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோ ஒன்றை எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்த நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு என்ன பைக் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ண முடியும். பண்ணதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து நான் யங்ஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் பைக் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எனக்கு 100 cc வேணுமா, 150 cc வேணுமா, 200 cc வேணுமாங்கிறதே ஒரு ஐடியா வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட்டு டேரெக்டாக இன்டர்நெட்டில் போங்க. ஏன்னா ஷோரூமில் போய் தான் பண்ணுங்கிற ஆப்ஷன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயே அதோட ப்ரைஸ்லேருந்து ஸ்பெசிஃபிகேஷன் வரைக்கும் இப்போ எல்லா ஆட்டோமொபைல்ஸுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பைக்கை வாங்கணும்னு நினச்சிட்டீங்க, எனக்கு இந்த மாதிரி டிசைனில் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், அப் டு என்ன ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கேஷில் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ எனக்கு இந்த பட்ஜெட் தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டாச்சுன்னா ஒரு 1 month, 2 month, 3 month சேலரிடாக இருந்தீங்கன்னா அந்த மணியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த 3 months வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற சில விஷயங்கள் இருக்குது. ஓகே ப்ரோ, இது வந்து கேஷில் வாங்குறவங்க, என்கிட்ட கேஷில் ப்ரோ, நான் ஃபைனான்ஸில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரிஃபர் ஆகணும் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களால் ஃபஸ்ட் இனிஷியல் பேமெண்ட், அதாவது டவுன் பேமெண்ட் எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேசிக் என்கொயரி, ஏதாவது ஒரு ஷோரூமுக்கு கால் பண்ணியோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் வாங்கியிருந்தால் எவ்வளோ மச்சான் கேட்பாங்க, 10% இல்லை 20% ஃப்ரம் த டோட்டல் ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் மீன்வேல் அந்த டைமில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஸ் போகிறவங்க வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வெப்சைட்டில் போய் வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் பைங்க மோட்டார் சைக்கிள் இல்லை கார்ஸ் அப்படின்னு உடலே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறதுக்கு சில பேருக்கு ஒரு வாரம் ஆகலாம், சில பேருக்கு 2-3 கூட ஆகலாம். ஏன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பைக் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ரெண்டாவது என்ன பட்ஜெட் வேணும் அப்படிங்கிறதும் ஒரு ஐடியா வந்துடும். மூணாவது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள்கிட்ட பழைய வண்டி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷர், என்கிட்ட வண்டியே இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். இதுவே என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பழைய வண்டி இருக்குது, நான் யூஸ் பண்ணதோ இல்லை எங்கள் அப்பா யூஸ் பண்ணதோ அண்ணன் யூஸ் பண்ணதோ ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா அந்த வண்டியை அந்த மீன் டைம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அதை செல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓஎல்எக்ஸ்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஆட்ஸ் போட்டு அதுக்கு ஒரு ப்ரைஸ் வாங்க ஆரம்பிச்சிடணும். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா,
ஷோரூமுக்கு வண்டி வாங்கணும்னு போனவனே அந்த புது வண்டி வாங்குற எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோன்னா அங்கே ஷோரூம்லேயே நம்ம கொடுத்துருவோம். ப்ரைஸ் கண்டிப்பாக வெளியே டைரக்ட் கஸ்டமரை விட ஒரு டீலர் பாயிண்ட்டில் வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50,000 ரூபாய்க்கு போக வேண்டிய ஒரு யூஸ்டு பைக்கு ஒரு 48,000 45,000 இல்லை 40,000 கூட கொடுக்கலாம். இதுதான் பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு உங்களுக்கு கன்வீன்ஸும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓஎல்எக்ஸோ ஃபேஸ்புக்கோ இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி என்கிட்ட ஒரு பைக் இருக்குது செல் பண்ண போகிறேன், எவ்வளோ பெஸ்ட் கோட் வருது அப்படின்ட்டு ஒரு 4-5 கஸ்டமரை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து ஒரு 3 ஸ்டேஜ். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பைக் வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா ரெடி ஆகிடுச்சு, என்ன பட்ஜெட்டில் வாங்க போகிறோங்கிற ஒரு பேசிக் ஐடியாவும் ரெடி ஆகிடுச்சு, உங்கள் பழைய வண்டியோட ப்ரைஸ் என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது நியர்பை ஷோரூமுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணோம். இப்போ லெட்ஸ் சே ராயல் என்ஃபீல்ட்னா ராயல் என்ஃபீல்ட், இல்லை நீங்கள் என்ன ப்ராண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த ப்ராண்ட் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணும்போதே வந்து எனக்கு 150cc இந்த பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் டைப் பண்ணாலே இந்த சிசியில் இவ்வளோ பைக்ஸ் வருது, இந்த பைக்கோட ப்ரைஸஸும் இவ்வளோ, இன்னென்ன ப்ராண்டில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் தெரிஞ்சிடும். அந்த ப்ராண்டுக்கெல்லாம் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சார், அந்த பைக்கை வந்து நான் நேரில் வந்து பார்க்கணும், டெஸ்ட் ரைட் பண்ணலாமா, வந்தால் வண்டியை ஓட்டி பார்க்க முடியலாமா முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. ஏன்னா போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டீலர்ஷிப் வந்து உங்கள் மேலே ஒரு ஃபியர் இருக்கும், மேம்போ வண்டியை கீழே போட்டுருவார் இல்லை எடுத்துகிட்டு ஓடிடுவார் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். டெஸ்டை வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் தரமாட்டாங்க. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு என்கொயரி ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பைக்கை கொடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் இப்போ ஷோரூம் போகிறீங்க, ஷோரூம் போனோன்னா நீங்கள் அந்த பைக்கை பற்றி கொஞ்சமாவது ஐடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அங்கே பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, பார்த்துடுறீங்க அந்த பைக் வந்து ஒரு 4 பிராண்டில் வந்து ஒரு 150cc ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 பிராண்டுக்கும் கொட்டேஷனை வந்து ரைட்டிங்கில் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் காதில் மட்டும் கேட்டுகிட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தோம்னா என்ன ப்ராண்டு என்ன பைக்கு என்ன ப்ரைஸுங்கிறத கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ கொட்டேஷனில் என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்க, அதோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்சர் என்ன, எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் மந்த்லி வருது, இல்லை கேஷ்னால் எவ்வளோ டோட்டல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, டோட்டல் ப்ரைஸ் கேஷ் பே பண்ணும்போது அதில் தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸோட வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது பைக்கை ஓட்டி பார்த்துறீங்க. ஸோ வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம், எந்தெந்த பைக் இந்தந்த அட்வான்டேஜஸ் இருக்குது, இதில் எந்த ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது, இதில் எந்த ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குது, இந்த பைக்கை ரைட் பண்ணி பார்த்தா என்னோடய ஹைட்டுக்கு இது செட் ஆகுது இது செட் ஆகுது அப்படிங்கிறத உங்கள் ஃபேமிலி கூடையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கும்போது ஒன் மேன் டிசிஷன் எடுக்கிறது எப்பயுமே வந்து கொஞ்சம் 50% கரெக்டாகவும் இருக்கலாம், 50% ராங்காகவும் இருக்கலாம். ஸோ ஃபேமிலி டிஸ்கஷன் ஒரு குரூப் டிஸ்கஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிடுறீங்க, இந்த ப்ராண்டு தான் நான் போக போகிறேன், இந்த 4 பிராண்டில் 3 பிராண்ட் எலிமினேட் பண்ணியாச்சு, இந்த 1 பிராண்டு தான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராண்டுக்கு நீங்கள் கால் பண்ணி என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அந்த கலர்ஸை முடிஞ்சால் லைவாகவே நேரில் போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கேளுங்க. ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அதே ஏரியாவில் அந்த பர்டிகுலர் ப்ராண்டுக்கு இன்னொரு டீலர் இருக்காங்களான்னு பாருங்கள். இப்போ ஒரு டிவிஎஸ் கம்பெனிக்கு ஏ அப்படின்னு சொல்லி ஒரு டீலர்ஷிப் இருக்கிறாங்க, அந்த டிவிஎஸ் கம்பெனிக்கு டெஃபினட்டாக அந்த சிட்டிலேயோ இல்லை பக்கத்து சிட்டிலேயோ வந்து பி அப்படின்ட்டு இன்னொரு டீலர்ஷிப் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, அதனால் ஏபி அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு கால் பண்ணி, சார் எனக்கு இந்த கலர் பைக் வேணும், இந்த மாடல் வேணும், எனக்கு டெலிவரி என்னோட பேமெண்ட் மோடு இது, நான் ஃபைனான்ஸோ கேஷ் என்ன பே பண்ண போகிறேன், இவ்வளோ சீக்கிரத்தில் டெலிவரி வேணும், எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கேளுங்க. அவங்க இவங்க சொன்னதை விட ப்ரைஸ் கம்மியாக கொடுத்தாங்கன்னா அதுக்காக நீங்கள் அவங்கள்ட்ட போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அந்த ஒரு லாயல்ட்டி இவளுக்கு கொடுக்கணும். இவருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க, அந்த ப்ரைஸ் நீங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கொடுப்பாங்க. இதை நீங்கள் பண்ணாமல் எனக்கு நீங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுங்க கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இல்லை சார் இதுதான் சார் பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதே வந்து ஒரு எவிடன்ஸோட அங்கேயும் ஒரு கொட்டேஷன் வாங்கி, ஏன்னா கொட்டேஷன் கொடுக்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது. டிஸ்கவுண்ட்ஸுங்கிறது எதர் கேஷ் டிஸ்கவுண்ட்டாக கொடுப்பாங்க, இல்லைனா அடிஷனல் ஆக்சசரிஸ் கொடுப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஆக்சசரிஸ்ன்னு சொல்லி சீட் கவர் டேங்க் கவர்லாம் 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா மேபி அந்த டீலர்ஷிப்பில் வந்து சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை அந்த மந்தில் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் ஒரு விதமான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களை விட அவங்க பெட்டராக இருந்தாங்கன்னா அந்த ஆஃபர்ஸை நீங்கள் இங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இவங்க கம்மியே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, நான் இங்கே சூஸ் பண்ணேன், எது வீட்டுக்கு கிட்ட இருக்குது, பட் இவங்க ஷோரூம் வந்து என்னோடய வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, என்னால் அங்கே போய் சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நிறைய பேருக்கு அந்த ராங்கான ஒரு அசம்ஷன் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு பைக் நீங்கள் சூஸ் பண்ணுறது எங்கே வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி சூஸ் பண்ணுற ஒரு பைக்கை எங்கே வேணால் சர்வீஸும் பண்ணலாம். இப்போ ராயல் என்ஃபீல்ட் நான் எடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் தான் நான் சர்வீஸ் பண்ணணும்னு கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேனுஃபேக்சரரோட அந்த சர்வீஸ் வந்து எல்லா ஆத்தரைஸ்டு டீலர்ஷிப்லேயுமே வந்து லிங்க் ஆகிருக்கும். இந்த பைக்கை நான் இப்போ ஒரு ஏ ஷோரூமில் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து அவங்க ஷோரூமில் மட்டும் ரெக்கார்ட் ஆகாது, பி ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து இன்னொரு 20 கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட இந்த சேஸ் நம்பரை போட்டால் லாஸ்ட் சர்வீஸ் எப்போ வந்தது அப்படிங்கிறது அந்த ஷோரூம்லையும் தெரிய வரும். அடுத்து நெக்ஸ்ட் சர்வீஸ் என்ன பண்ணுங்கிறது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். இது வந்து உங்களுக்கு வாரண்டிலையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராது, இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு இப்போ என்ன பைக் வாங்க போகிறோம், என்ன பட்ஜெட்டில் வாங்க போகிறோம், என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்டில் வாங்க போகிறோம், எந்த டீலர்ஷிப்பில் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ரோலே இருக்குது. இப்போ நீங்கள் ஃபைனான்ஸில் போகிறவங்களுக்கு பொறுத்தளவு என்ன ஆகுனா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். இப்போ ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, எக்ஷோரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஷோரூம் அப்படின்னா இந்த பைக்குக்கான வாரண்டி, அப்புறம் மூணு சர்வீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. இதுதான் எக்ஷோரூம். எக்ஷோரூம்ங்கிறது அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுக்கறது மட்டும்தான் வரும். ஆன் ரோட் அப்படிங்கிறது இந்த பைக்குக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ், ஆக்சசரிஸ், அப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் வேல்யூ ஆர்டர் பேக்கேஜ் அண்டர்சைஸ் பெயிண்டிங்கு அது இதுன்னு போட ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் ஆன் ரோடு. இந்த ஆன் ரோட் ப்ரைஸில் டீலர்ஷிப் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை வந்து சீட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தரை கஷ்டப்படுத்தாமல் எல்லாமே ஒரு ஷோரூம்லேயே ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ஆன் ரோட் பேக்கேஜ். இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஷோரூம் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு கஸ்டமர் வர்றாங்க, சார் இந்த பைக்கோட ப்ரைஸு 2 லட்சம் அப்படின்னு சொல்கிறத சொல்லிவிட்டு, சார் நீங்கள் இன்சூரன்ஸுக்கு இந்த ஷோரூம் போகணும், இந்த இடத்துல போய் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இங்கே போகணும், ஆர்டிஓ ரோட் டேக்ஸுக்கு இங்கே நீங்கள் பே பண்ணணும், அப்புறம் இந்த அக்சசரிஸ்க்கு வந்து இந்த அக்சசரிஸ் ஷாப் போங்க அப்படின்னு ஒருத்தர் கஷ்டப்படுத்துறத விட, எல்லாமே என்கிட்ட இருக்குது, பைக்கு மட்டும் வாங்கினீங்கன்னா 2 லட்சம், மொத்தம் வாங்கினீங்கன்னா 2.5 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது பிஸியாக இருக்கிறவங்க இதுதான் எடுப்பாங்க. பட் அது மாதிரி எடுக்கிறதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பேச போகிற சப்ஜெக்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஆனால் இதில் தான் வந்து எங்கெல்லாம் நம்ம ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஓகே, ஒரு ஷோரூமுக்கு நீங்கள் போயிட்டீங்க, கொட்டேஷன் வாங்கிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜில், பேமெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. அங்கே போயிட்டு அந்த பிரேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பைக்கோட எக்ஷோரூம் இது, இன்சூரன்ஸ் இது, ரெஜிஸ்ட்ரேஷன் இது, ரோட் டாக்ஸ் இது, அக்சசரிஸ் இது, எக்ஸ்டெண்டர் வாரண்டி இது அப்படின்ட்டு ஸ்பிட் பண்ணி, அந்த இடத்துல எனக்கு எக்ஸ்டெண்டர் வாரண்ட்டி வேணாங்க, என் பைக் எனக்கு 3 வருஷமே இருக்கிற வாரண்ட்டியே போதும், இல்லை 4 வருஷத்துக்கான ஃபேக்ட்ரி வாரண்ட்டியே போதும், அடிஷ்னல் வாரண்ட்டி வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை சார் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நானும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதை வந்து ஒரு தப்பாக சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பிஸ்னஸ். ஏன்னா ஒரு ரோட்டு கடையில், நம்ம சாதாரண ஒரு ரோட்டு கடையில், தள்ளுமண்டி கடையில் 2 பரோட்டா சாப்பிட்டாலே ஆம்லெட் சாப்பிடுங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கி ரன் பண்ணக்கூடிய ஒரு டீலர்ஷிப்பில் இந்த மாதிரியான ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அவங்க பண்ணினா தான் அவங்களுக்கும் வந்து பிஸ்னஸாகவே இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இதை நீங்கள் ஒரு கிளவராக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிற பாருங்கள். எனக்கு எக்ஸ்டெண்டல் வாரண்ட்டி தேவைப்படாது, ஏன்னா அந்த பைக் நான் 2 வருஷம் தான் யூஸ் பண்ணுவேன், 3வது வருஷம் நான் செல் பண்ணிவிடுவேன், இல்லை 4வது வருஷம் செல் பண்ணிடுவேன், அதனால் எனக்கு வாரண்ட்டி வேணாம் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஸோ இப்படி சொல்லும்போது நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கும் கஷ்டமாக இருக்காது, உங்களுக்கும் ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ண முடியும். 2வது, ஆக்சசரிஸ் எல்லாம் லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சசரிஸ் உங்களுக்கு தேவையா வேணாமாங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் அந்த ஃபைனான்ஸில் தான் வந்து அதிகப்படியான கஸ்டமர்ஸ் வந்து நம்ம நிறையா மணியை லூஸ் பண்ணுவோம். இன்சூரன்ஸ் பொறுத்தளவு ஒரு பேக்கேஜில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துக்கான இன்சூரன்ஸ் ஒரு 15,000 ரூபாய் போடுறாங்க அப்படின்னா, அதே இன்சூரன்ஸை நீங்கள் வெளியே செக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 10-13 ரூபாய் கிடைக்கும். அதாவது 10,000-13,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். இன்னும் சில இன்சூரன்ஸ்லாம் கம்மியாகவே கூட இருக்குது. ஏன்னா 2-வீலர் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா, அவ்வளோ எக்ஸ்பென்சிவான இன்சூரன்ஸ் போடணும் கார் மாதிரி அப்படின்ட்டு தேவையே கிடையாது. ஒரு பேசிக்கான இன்சூரன்ஸ் போட்டாலே போதும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த டீலர்ஷிப்லேருந்து இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர்லாம் வாங்கி ஒரு லோக்கல் ஷோரூமில், ஐ மீன் ஒரு நியர்பை ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கொட்டேஷன் வாங்குங்க, கம்பேர் பண்ணுங்கள், எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸில் போகிறவங்களுக்கு, கேஷில் போகிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன பார்ட்டோட கவர் ஆகிடும். இன்னொரு முக்கியமான இடத்துலையும் நம்ம வந்து மணியை லூஸ் பண்ணுவோம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ். கேஷில் வாங்குறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்ல விஷயங்களில் மட்டும்தான் நம்ம வந்து பணத்தை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு, ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபைனான்ஸில் பொறுத்தளவு இந்த ஃபைனான்ஸில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிறைய ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் டைரெக்டாக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு HDFC ஆகட்டும், இல்லை இப்கோ டோக்கியோ அப்படின்ட்டு, ஐ மீன் என்ன உங்களுக்கு நியர்பையில் எவ்வளோ கம்பெனிஸ் வந்துருச்சு, ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணுறீங்கனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% இருக்கும். அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஒரு டீலர் ட்ரிப்பி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9% இருக்கும். காரணம் என்னென்னா, இவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி இவங்க டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுனால டெஃபினெட்லி தேர் வில் பி அ ப்ராஃபிட், தேர் வில் பி அ மார்ஜின் ஃபார் த டீலர். ஸோ அந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு லெட்ஸே ஒரு 1 லட்சரூபா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1% நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், இன்டூ ஹவு மெனி இயர்ஸ் எவ்வளோ வருஷம் நீங்கள் ஃபைனான்ஸ் போகிறீங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும். 1000 ரூபாய் இருந்து 10,000 ரூபாய் கூட இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எடுக்கிற லோனு, நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் டென்யூர். ஸோ இதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது, உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். பிஸியாக இருக்கிறவங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே உங்களால் அவைல் பண்ண முடியாது. ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா நியர்பை ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு கோட் வாங்கணும். கோட் வாங்கிட்டு நீங்கள் இங்கே இருக்கிற கன்சல்டன்ட்டே சொல்லலாம், எனக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கிடச்சிருக்கு, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுடைய இன்னோஸ் ஃபைனான்ஸ் பண்ண முடிஞ்சால் எனக்கு பண்ணி கொடுங்க, அதர்வைஸ் ஐ ஆம் ரெடி டு கோ வித் அவுட் சைட் அப்படின்னீங்கன்னா ஓகே. ஏன்னா அவங்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க, ஓகே இந்த கஸ்டமருக்கு இவ்வளோ சேவிங்ஸ் வருது, எதுக்கு நம்ம அவங்களை ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் டெஃபினட்டாக வெளியெடுத்துக்கலாம். பட் டாக்குமெண்டேஷன் பொறுத்தளவு அந்த டீலர்ஷிப்பில் எந்த விதமான ஃபைனான்ஸ் சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறது, அப்ரூவல் வாங்குறது, அங்கேருந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்ட்டு எல்லா விஷயமே பார்க்கணும். இதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அதை பண்ணலாம். பட் டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். வேறு என்ன வகையெல்லாம் வந்து நம்மளை சீட் பண்ணுவாங்க,
சில இடத்துல டீலர்ஷிப்பில் நீங்கள் எடுத்து தான் ஆகணும், எங்களுக்கு அந்த எக்ஷோரூம் மட்டும் செல் பண்ணுற அந்த ஆப்ஷனே கிடையாது, இப்படி எடுத்தால் மட்டும் தான் நாங்கள் பைக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அது எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் சில ரூரல் ஏரியாவில் அது பண்ணுறாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறதில்ல. அவங்க சொல்கிறது, சார் நீங்கள் பைக் வாங்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கிட்ட தான் இருக்கணும், அது எடுக்கணும் இது எடுக்கணும் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஈவன் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலே உங்கள்கிட்ட அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எனக்கும், ப்ரோ எல்லாமே என்ன தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, நான் எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பிகாஸ் அவருக்கு அவர் கொடுத்த டார்கெட்காக வேலை பார்க்குறாரு, அவரை நம்ம தப்பு சொல்ல வேணாம். அப்படியே ஸ்கிப் பண்ணி மேலே எம்டி லெவல், மேனேஜர் லெவலில் போய் நீங்கள் பேசலாம். சார் எனக்கு எக்ஷோரூம் மட்டும் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட தான் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அது உங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்கள் எனக்கு பைக் மட்டும் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் உங்கள் நீங்கள் தாராளமாக அந்த பிராண்டோட பிரின்சிபல், இப்போ நீங்கள் என்ன பிராண்ட் எடுக்கிறீங்களோ அந்த பிராண்டோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் காண்டாக்ட் அப்படின்னு இருக்கும், அந்த கஸ்டமர் கேருக்கு ஒரு மெயில் அனுப்பி நீங்கள் ஒரு பெர்மிஷன் வாங்கி அந்த மெயிலை இவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க உங்களுக்கு பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி மெயில் நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு ரிப்ளை வந்தால் அவங்களுக்கு அது ப்ராப்ளம்னு அவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி அவ்வளோ தூரத்துக்கு போகாது, முன்னாடியே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இவ்வளோதானா இல்லை வேறு ஏதாவது செக் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது, அந்த பைக்கோட ரீசேல் வேல்யூ. ஏன்னா ரீசேல் வேல்யூ வந்து ஒரு பிராண்டு ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக அதில் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஒப்பீனியன் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற பைக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் அந்த பைக்கில் இருக்கணும், நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு ப்ராடக்ட் அண்ட் பிராண்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ரீசேல் வேல்யூ ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறாள், உங்களுக்கு ஒப்பீனியன் வேறையாக இருக்கலாம். ஸோ ரீசேல் வேல்யூ சில பேருக்கு இம்பார்ட்டனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஏன்னா ரீசேல் வேல்யூ வந்து கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 லட்சரூபா போட்டு ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 50-60,000 ரூபா போகணும். அதை வாங்குறதுக்கு மார்க்கெட்டில் ஆள் இருக்கணும். ஒரு பிராண்ட் எடுக்கிறீங்க, புதுசாக இப்போ தான் வந்திருக்கு, அந்த பிராண்ட் மார்க்கெட்டில் யாருக்குமே தெரியாது, ஆனால் அந்த பிராண்டை வாங்குறீங்க, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியை விற்கணும்னு போகும்போது அந்த பைக்கை வாங்குறதுக்கு யாருமே மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டாங்க. அப்படியே ஒரு சில பேர் வந்தாலும் நீங்கள் சொல்கிற ப்ரைஸில் விற்க முடியாது, அவங்க கேட்குற ப்ரைஸில் தான் விற்க முடியும். ஸோ ரீசேல் வேல்யூ வந்து சில இடத்துல உண்மையிலே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். பட் அதை கன்சிடர் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுடைய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன், அப்புறம் உங்களுடைய பர்சனல் டேஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கை நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கு பல காரணம் இருக்கும். அந்த பெயிண்ட் பிடிச்சிருக்கலாம், அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கலாம், பிராண்ட் பிடிச்சிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் நெய்பரோ யூஸ் பண்ண ஒரு பைக்காக இருக்கலாம். அதுக்காக அந்த பைக்கை மட்டும் எடுத்துடக்கூடாது. அந்த பைக் எடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மேக்ஷூர், ஐ மீன் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகிக்கணும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஷோரூமில் ஒரு சேல்ஸ் ஸ்டாஃபை பார்த்து பேசினதுக்கப்புறம் பக்கத்தில் தான் சர்வீஸ் இருக்கும், அங்கே போயிட்டு ப்ரோ இந்த பைக்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலராக வருதா, சொல்ல மாட்டாங்க பட் நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு ப்ளீஸ்டாக பேசலாம், ப்ரோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் பைக்கு, என் ஃபேமிலியில் தான் ஃபஸ்ட் பைக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறேன், தயவுசெய்து சொல்லுங்கள் இந்த பைக் வாங்கலாமா, இல்லை உங்கள் பிராண்டிலே வேறு பைக் வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு சர்வீஸ் அட்வைசராக இருந்தால் டெஃபினட்டாக சொல்லுவார், வேணாம் ப்ரோ இந்த பைக்கில் அடிக்கடி இந்த கம்ப்ளைண்ட் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த மாதம் எடுங்க, இல்லை அப்படின்னா இந்த பைக் எடுக்கிற போல இந்த பைக்கை ரெஃபர் பண்ணி எடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படியே வந்து அவரை ரீச் பண்ணி உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா, வெப்சைட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பைக்கு அந்த பிராண்டோட பேரை போட்டு கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு டைப் பண்ணாலே ஏகப்பட்ட ஃபீட்பேக் இருக்குது. இந்த பைக்கில் ஹெட்லைட் சரியில்லை, இந்த பைக்கில் இன்ஜின் நாய்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த பைக்கில் ஹீட்டிங் அதிகமாக இருக்குது, இந்த பைக் மைலேஜ் சரியில்லை அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஃபீட்பேக் இருக்கும். ஸோ அந்த ஃபீட்பேக்கையும் பாருங்கள், உங்களுக்கு எல்லா ஃபீட்பேக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ஒரு ரீசனபிளாக இருந்தது அப்படின்னா அந்த பைக்கை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். டெலிவரி டைமில் முக்கியமாக நீங்கள் சைன் பண்ணுற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே வந்து எதுக்காக சைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் அக்ரீட்னு சைன் பண்ணிட்டு போகாமல் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ரீட் பண்ணி இதுக்கு தான் சைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இருந்தனா நீங்களே பண்ணலாம், இல்லைங்க எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு வராது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெஃபினட்டாக கிராஜுவேட் இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு போய் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக ரீட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணணும். அதோட காப்பீஸும் நீங்கள் வாங்கிக்கணும். ஒரிஜினல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க பட் சில பேப்பர்ஸ் வராது, பார்த்துக்கணும். நீங்கள் டெலிவரி இருக்கிற டேட்டும் அந்த இன்வாய்ஸ் டேட்டும் ஒன்றா தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஷோரூம்ஸில் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த மந்த் மே ஏப்ரல்லையே வந்து அந்த பைக்கை இன்வாய்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் மே வந்து 13ஆம் தேதி டெலிவரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 13 நாளுக்கான வாரண்டி உங்களுக்கு லூஸ் ஆகும், சர்வீஸ் வந்து சீக்கிரம் வரும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ எடுக்கிற டேட்டில் தான் உங்களுக்கு இன்வாய்ஸ் ஆகணும் அந்த டெலிவரி டேட், அட்லீஸ்ட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பைக்கை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டில் இன்வாய்ஸ் ஆகணும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை நீங்கள் டெலிவரிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி, டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக 360 செக் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ராச் இருக்கா, டயர் ப்ரெஷர் இருக்கா, தேவையான அளவு பெட்ரோல் போட்டிருக்கிறாங்களா, கிலோமீட்டர் ரீடிங் வந்து ரீசனபிளான ரீடிங்காக இருக்கா. ஏன்னா ஒரு பைக் வந்து நம்ம டெலிவரி டைமில் ஒரு 50 வரைக்கும் ஓடிடலாம், தப்பு இல்லை,
ஏன்னா ஒரு பைக்கை வந்து நம்ம ஃபியூவல் போட்டு வருவாங்க. அப்படி ஃபியூவல் போட்டு வந்ததுக்கப்புறம் பைக்கை செக் பண்ணும்போது அவங்களுக்கு தான் அந்த பைக்கில் வந்து இந்த விதமான சின்ன சின்ன ஒரு சவுண்ட் இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது, இல்லை டயர் நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து மறுபடியும் ஒரு ரோட் டெஸ்ட் போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். அந்த மாதிரி ஆகும்போது ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதுவே ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு அப்படின்னா அந்த பைக்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பைக் வந்து ஒரு ஜென்யூனான நியூ பைக் கிடையாது, ஒரு டெஸ்ட் டிரைவ் பைக்கோ இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காக யூஸ் பண்ண பைக்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண தேவையில்லை. அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அவங்ககிட்டயே பேசிவிட்டு நீங்கள் வேறு பைக் நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பைக் வாங்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். இது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பைக் அதிகமாக வாங்கி பழக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். பட் புதுசாக ஒரு பைக்கை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இதுதான் என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் பைக் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருங்களா, சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்படினா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் அண்ட் ரைட் சேஃப். பபாய். திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட்.